பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனை அடைய எண்ணற்ற வழிகள் உள்ளன. ஞானம், கர்மம், பக்தி எல்லாம் அவற்றை சேர்ந்தது. எந்த வழியாக சென்றாலும் சரி, மனப்பூர்வமாக ஈடுபட்டால் இறைவனை அடையலாம். பொதுவாக யோகம் மூன்று வகைப்படும். ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம். ஞான யோகத்தில் ஞானி பிரம்மத்தை அறிய விரும்புகிறான். இது அல்ல, இது அல்ல என்று ஆராய்ச்சி செய்கிறான். பிரம்மமே உண்மை, உலகம் உண்மையல்ல என்று ஆராய்கிறான். உண்மை எது, உண்மையற்றது எது என்று ஆராய்கிறான். எங்கே ஆராய்ச்சி முடிகிறதோ அங்கே சமாதி நிலை ஏற்படுகிறது, பிரம்மஞானம் கிடைக்கிறது. கர்மயோகம் என்பது வேலை செய்வதன் மூலம் இறைவனிடம் மனத்தை வைப்பது. நீங்கள் போதித்து வருகிறீர்களே, அதுவே இது. பிராணாயாமம், தியானம், தாரணை முதலியவற்றையும் பற்றின்றி செய்வது கர்மயோகம். இல்லறத்தார் பற்றின்றி பலனை இறைவனுக்கு சமர்ப்பித்து அவரிடம் பக்தியுடன் தங்கள் கடமைகளை செய்தார்களானால் அதுவும் கர்மயுகம்தான். இறைவனிடம் பலனை சமர்ப்பித்து பூஜை, ஜபம் முதலியன செய்வதும் கர்மயுகம்தான். இறைவனை அடைவதுதான் கர்மயுகத்தின் நோக்கம். பக்தியுகம் என்பது இறைவனின் திருநாமத்தையும் மகிமைகளையும் பாடுவதன் மூலம் அவரிடம் மனதை வைப்பது. கலியுகத்திற்கு பக்தியுகம்தான் எளிய வழி. பக்தியுகம்தான் இந்த யுக தர்மம். கர்மயோகம் மிகவும் கடினம். முதலில் நான் முன்பே கூறியது போல், நேரம் எங்கே இருக்கிறது? சாஸ்திரங்கள் கூறுகின்ற கர்மங்களையெல்லாம் செய்ய நேரம் எங்கே இருக்கிறது? கலியுகத்தில் மனிதனுக்கு ஆயுள் குறைவு. இதில் பற்றற்று பலனை நாடாமல் கர்மம் செய்வது மிக மிக கடினம். இறையனுபூதி கிடைக்காவிட்டால் சரியாக பற்றற்ற நிலையை அடைய முடியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமலேயே எங்கிருந்தோ பற்று வந்து சேர்ந்துவிடும். ஞான யோகமும் இந்த யுகத்திற்கு மிகவும் கடினமானது. முதலில் மனிதனின் வாழ்க்கை உணவை சார்ந்ததாக உள்ளது. அத்துடன் வாழ்நாளும் குறைவு. போதாக்குறைக்கு என்ன செய்தாலும் உடல் உணர்வும் மறைவதில்லை. உடல் உணர்வு போகாமல் ஞானம் ஏற்படவும் செய்யாது. நான் அந்த பிரம்மம், நான் உடம்பு அல்ல. பசி, தாகம், நோய், கவலை, பிறப்பு, இறப்பு, சுகம், துக்கம் இவைகளுக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவன் என்று ஞானி சொல்கிறான். நோய், கவலை, சுகம், துக்கம் போன்ற உணர்வுகள் இருக்கும் வரை நீங்கள் எப்படி ஞானியாக முடியும்? கையில் முள் தைத்து விட்டது. குபு குபு என்று இரத்தம் கொட்டுகிறது. அந்த நிலையிலும் கையில் முள் தைக்கவில்லையே, எனக்கு ஒன்றும் ஏற்படவில்லையே என்று ஞானி சொல்ல வேண்டும். ஆகவே இந்த யுகத்திற்கானது பக்தி யுகம்தான். மற்ற பாதைகளை விட இதன் மூலம் சுலபமாக இறைவனின் அருகில் செல்ல முடியும். ஞான யுகம், கர்மயோகம் அல்லது இன்னும் வேறு வழிகளிலும் இறைவனின் அருகில் செல்ல முடியும். ஆனால் அவை மிகவும் கடினமானவை. பக்தி யுகம்தான் யுக தர்மம் என்று சொல்வதால் பக்தன் ஓர் இடத்தையும் ஞானியும் கர்மயோகியும் வேறொரு இடத்தையும் அடைகிறார் என்பது பொருள் அல்ல. பிரம்மஞானத்தை விரும்புபவன் பக்தி நெறியை கடைபிடித்தாலும் அதே ஞானத்தை பெறுவான் என்பதே அதன் பொருள். பக்தவச்சலனான பகவான் மனம் வைத்தால் பிரம்மஞானத்தையும் கொடுப்பான். பக்தன் இறைவனின் வடிவை காண விரும்புகிறான். அவருடன் பேச விரும்புகிறான். பொதுவாக அவன் பிரம்மஞானத்தை விரும்புவதில்லை. ஆனால் தான் விரும்புவதை செய்பவர் இறைவன். அவர் விரும்பினால் பக்தனை எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் அதிபதி ஆக்குகிறார். பக்தியையும் தருவார், ஞானத்தையும் தருவார். எப்படியாவது ஒருமுறை கல்கத்தாவை அடைந்துவிட்டால் போதும், பிறகு மைதானம், சொசைட்டி என்று எல்லாவற்றையும் பார்த்துவிடலாம். கல்கத்தாவை எப்படி அடைவது என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை.
உலகையே படைத்த அந்த அன்னையை அடைந்தால் பக்தியும் கிடைக்கும், ஞானமும் கிடைக்கும். பாவனை சமாதியில் உருவக்காட்சி கிடைக்கிறது. நிர்விகல்ப சமாதியில் அகண்ட சச்சிதானந்த காட்சி கிடைக்கிறது. அங்கே நான் உணர்வு, நாம ரூபம் எதுவும் இல்லை. அம்மா, பலனை நாடி செய்யும் செயலில் எனக்கு அதிக பயம் ஏற்படுகிறது. அந்த செயலில் ஆசை உள்ளது. அதை செய்தாலே பலனையும் அடைய வேண்டியிருக்கிறது. மேலும் பற்றற்று செயல்புரிவதே கடினமானது. பலனை நாடி வேலை செய்யும்போது உன்னை மறந்து விடுவேன். அத்தகைய செயலால் என்ன பயன்? உன்னை நான் அடைய முடியாத நாள் வரை என்னுடைய செயல்களை குறைத்துவிடு. நான் செய்ய வேண்டியவற்றையும் பற்றற்று செய்யுமாறு அருள் புரிவாய். கூடவே ஆழ்ந்த பக்தியும் உண்டாக வேண்டும். உன்னை அடைய முடியாத காலம் வரை எவ்வித புதிய கர்மங்களையும் என் மனம் இழுத்து போட்டுக்கொள்ளாமல் இருக்கட்டும். ஆனால் நீ எப்போது ஆணையிட்டாலும் உன் பணிகளை நான் செய்வேன். இல்லாவிட்டால் இல்லை என்கிறான் பக்தன். பண்டிதர் கேட்டார், சுவாமி, நீங்கள் எதுவரை தீர்த்த யாத்திரை செய்திருக்கிறீர்கள்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சில இடங்களை பார்த்திருக்கிறேன். சிரித்தவாறே, ஹாஸ்ரா அதிகம் தூரம் போயிருக்கிறான், அதிக உயரத்திலும் ஏறியிருக்கிறான். ரிஷிகேசத்திற்கு போயிருந்தான். எல்லோரும் சிரித்தனர். நான் அவ்வளவு தூரம் போகவும் இல்லை, அவ்வளவு உயரத்தில் ஏறவும் இல்லை. பருந்தும் கழுகும் அதிக உயரத்தில் பறக்கின்றன, ஆனால் அவற்றின் பார்வை பிணக்குழியின் மீது. எல்லோரும் சிரித்தார்கள். பிணக்குழி என்பது என்ன தெரியுமா? காமினி காஞ்சனம்தான். இங்கு உட்கார்ந்து கொண்டே பக்தியை அடைய முடியுமானால் தீர்த்த யாத்திரை போக வேண்டிய அவசியம் என்ன? காசியில் நான் பார்த்தேன், இதய மரங்கள், இதய புளிய இலைகள். தீர்த்த யாத்திரை சென்று பக்தி ஏற்படாவிட்டால் யாத்திரையின் பலன் கிடைக்காமல் போகிறது. பக்திதான் சாரம், அது ஒன்றுதான் பயனுடையது. பருந்து கழுகு என்பவை என்ன தெரியுமா? பல மனிதர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய விஷயங்களை பேசுவார்கள். சாஸ்திரங்கள் கூறுகின்ற கர்மங்களுள் பலவற்றையும் நாங்கள் செய்திருக்கிறோம் என்றெல்லாம் அளப்பார்கள். ஆனால் அவர்களுடைய மனமோ உலகியலில் மூழ்கி கிடக்கிறது. பணம், காசு, பேர், புகழ், உடல் இன்பம் இவைகளை நாடி நிற்கிறது. பண்டிதர் கூறினார், ஆம் சுவாமி, தீர்த்த யாத்திரை செல்வது என்பது கௌஸ்துப மணியை விட்டுவிட்டு மற்ற வைரமணிகளை தேடி செல்வது போன்றது ஆகும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆயிரம் உபதேசம் செய்தாலும் தக்க சமயம் வராமல் எதுவும் நடக்காது. குழந்தை படுக்கப் போகும்போது தாயிடம், அம்மா, எனக்கு வெளிக்கு போக தோன்றும்போது எழுப்பிவிடு என்று சொல்லியது. அதற்கு தாய், குழந்தாய், அந்த உணர்ச்சியே உன்னை எழுப்பிவிடும், அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னாள். அதுபோல் இறைவனுக்காக மன இயக்கம் கொள்வது என்பது தக்க சமயம் வந்தால் தானாகவே ஏற்படும். மூன்று வகை வைத்தியர்கள் இருக்கிறார்கள். ஒரு வகையினர் நாடி பார்ப்பார்கள், மருந்து எழுதி கொடுப்பார்கள், தங்கள் பாட்டுக்கு போய்விடுவார்கள். நோயாளியிடம் மருந்து சாப்பிடு, புரிந்ததா என்று மட்டும் சொல்வார்கள். இவர்கள் கடைத்தர வைத்தியர்கள். இதுபோல் சில ஆச்சாரியர்கள் உபதேசம் செய்துவிட்டு போய்விடுவார்கள். அந்த உபதேசத்தால் மக்களுக்கு நன்மை ஏற்படுகிறதா தீமை ஏற்படுகிறதா என்று பார்க்க மாட்டார்கள். மக்களை பற்றி பிறகு நினைப்பதே இல்லை. இன்னும் சில வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மருந்தை எழுதி கொடுத்து நோயாளியை சாப்பிட சொல்வார்கள். அவன் மறுத்தால் அவனுக்கு பல வகையிலும் புரிய வைப்பார்கள். இவர்கள் நடுத்தர வைத்தியர்கள். இதுபோல் நடுத்தர ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். அத்துடன் மக்கள் அவற்றை கடைபிடிக்குமாறு பல வகையில் எடுத்து கூறவும் செய்கின்றனர். முதல் தர வைத்தியர்கள் இனிய வார்த்தைகளால் நோயாளியை மருந்து சாப்பிட வைக்க முடியாவிட்டால் அவர்களை வற்புறுத்தவும் செய்வார்கள். தேவைப்பட்டால் அவனது மார்பில் முட்டியை ஊன்றி மருந்தை வாயில் ஊற்றுவார்கள். இதுபோல் முதல் தர ஆச்சாரியர்கள் உள்ளார்கள். அவர்கள் சீடர்களை இறைநெறியில் கொண்டு வருவதற்காக வற்புறுத்தவும் செய்வார்கள். பண்டிதர் கேட்டார், சுவாமி, முதல் தர ஆச்சாரியர்கள் இருப்பார்களானால்
தக்க சமயம் வராமல் ஞானம் ஏற்படாது என்று ஏன் சொல்கிறீர்கள்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அது உண்மைதான். ஆனால் மருந்து வயிற்றில் போய் சேராவிட்டால், அதாவது வாயிலிருந்து வெளியே வழிந்துவிட்டால் வைத்தியன் என்ன செய்ய முடியும்? முதல் தர வைத்தியனாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. தகுதி அறிந்து உபதேசம் அளிக்க வேண்டும். நீங்கள் பாத்திரம் அறிந்து உபதேசம் செய்வதில்லை. என்னிடம் ஓர் இளைஞன் வரும்போது முதலில் உனக்கு யார் இருக்கிறார்கள் என்று அவனிடம் கேட்கிறேன். ஒருவேளை அவனுக்கு தந்தை இல்லை அல்லது தந்தைக்கு அதிக கடன் என்று வைத்துக்கொள்வோம். அவன் எவ்வாறு இறைவனிடம் மனதை செலுத்துவான்? பண்டிதரே, நான் சொல்வதை கேட்கிறீர்களா? பண்டிதர் கூறினார், ஆம் சுவாமி, நான் எல்லாவற்றையும் கேட்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஒரு நாள் காளி கோவிலுக்கு சில சீக்கிய சிப்பாய்கள் வந்திருந்தார்கள். கோவிலுக்கு எதிரில் அவர்களை சந்தித்தேன். அவர்களில் ஒருவன், கடவுள் கருணை நிறைந்தவர் என்றான். அதற்கு நான், அப்படியா, உண்மையாகவா, நீ அதை எப்படி அறிந்து கொண்டாய் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், சுவாமி, இறைவன் நமக்கு உணவு கொடுக்கிறார், நம்மை காக்கிறார் என்று சொன்னார்கள். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? இறைவன் எல்லோருக்கும் தந்தையாயிற்றே. பிள்ளையை தந்தை கவனிக்காமல் வேறு யார் கவனிப்பார்கள்? ஊராரா வந்து கவனிப்பார்கள் என்று அவர்களை கேட்டேன். நரேந்திரர் கேட்டார், அப்படியானால் இறைவனை கருணை வடிவனன் என்று சொல்லக்கூடாதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவரை கருணை வடிவனன் என்று சொல்வதை யார் தடுத்தது? நான் சொல்வதெல்லாம் கடவுள் நமக்கு சொந்தமானவர், வேற்று ஆள் அல்ல என்பதுதான். பண்டிதர் கூறினார், இது விலைமதிக்க முடியாத பேச்சு. ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரரிடம் கூறினார், நீ பாடியதை கேட்டேன், எனக்கு பிடிக்கவில்லை, அதனால்தான் எழுந்து சென்றேன். உன் மனம் வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது, அதனால்தான் பாட்டு ரசிக்கவில்லை. நரேந்திரரின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. அவர் மௌனமாக இருந்தார். குருதேவர் தண்ணீர் குடிக்க விரும்பினார். அவரது அருகில் ஒரு டம்ளரில் தண்ணீர் இருந்தது. ஆனால் அவரால் அதை குடிக்க முடியவில்லை. புதிதாக கொண்டு வர சொன்னார். புலனின்பங்களில் மூழ்கிய ஒருவன் அந்த தண்ணீரை தொட்டிருந்தான் என்று பிறகு கேள்விப்பட்டோம். பண்டிதர் ஹாஸ்ராவிடம் கூறினார், நீங்கள் எல்லோரும் இவருடன் இரவு பகலாக தங்குகிறீர்கள், பேரானந்தத்தில் இருக்கிறீர்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார், இன்று எனக்கு ஒரு நல்ல நாள். இன்று இரண்டாம் பிறையை பார்த்தேன். எல்லோரும் சிரித்தனர். இரண்டாம் பிறை என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? நீ பூரண சந்திரன், ராமன் இரண்டாம் பிறை என்று சீதை ராவணனிடம் சொன்னாள். இதன் பொருளை புரிந்து கொள்ளாமல் ராவணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். சீதை சொன்னதன் கருத்து என்ன தெரியுமா? ராவணனின் பெருமை எவ்வளவு வளர வேண்டுமோ அவ்வளவு வளர்ந்துவிட்டது. இனி பூரண சந்திரனைப் போல் நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே போகும். ராமர் இரண்டாம் பிறை, அவரது புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகும். குருதேவர் எழுந்து நின்றார். பண்டிதர் தமது நண்பர்களுடன் குருதேவரை வணங்கினார். குருதேவர் அவரிடமிருந்து விடைபெற்று ஈசானனின் வீட்டிற்கு திரும்பி வந்தார். மாலை நேரம். ஈசானனின் வீட்டில் கீழே உள்ள விருந்தினர் அறையில் குருதேவர் சென்று உட்கார்ந்தார். ஓரிரு பக்தர்கள் இருந்தார்கள். பாகவத பண்டிதர், ஈசான் மற்றும் அவருடைய பிள்ளைகளும் இருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே கூறினார், மரத்தில் ஏறும் முன்பே பழம்பறிக்க ஆசைப்படுகிறீர்களே, சிறிது சாதனைகள் செய்யுங்கள், பிறகு மக்களுக்கு போதனை செய்யுங்கள் என்று சசதரிடம் சொன்னேன். ஈசான் கூறினார், எல்லோரும் தாங்கள் மக்களுக்கு போதிப்பதாகவே நினைக்கிறார்கள். நான் தான் உலகத்திற்கு ஒளி தருவதாக மின்மினி பூச்சி நினைக்கிறது. அதை பார்த்த ஒருவன், ஓ மின்மினி பூச்சியே, நீ என்ன வெளிச்சம் தந்துவிட முடியும்? நீ இருட்டை மேலும் இருட்டாக அல்லவா செய்கிறாய் என்று சொன்னான். ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்சிரிப்புடன், ஆனால் சசதர் வெறும் பண்டிதர் அல்ல, சிறிது விவேக வைராக்கியமும் அவரிடம் உள்ளது. பாட்பாடாவை சேர்ந்த பாகவத பண்டிதர் இன்னமும் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு 70-75 வயது இருக்கும். அவர் குருதேவரை பார்த்து கொண்டே இருந்தார். பாகவத பண்டிதர் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம், நீங்கள் ஒரு மகாத்மா என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நாரதர், பிரகலாதர், சுகதேவர் இவர்களை நீங்கள் அவ்வாறு சொல்லலாம்.
நான் உங்கள் மகனை போன்றவன். ஆனால் ஒரு விதத்தில் அப்படியே சொல்லலாம். எப்படி என்றால், பக்தன் பெரியவன். ஏனெனில் பக்தன் பகவானை தன் இதயத்தில் தாங்கி தருகிறான். எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பக்தன் தன்னை பெரியவனாகவும் பகவானை சிறியவனாகவும் கருதுகிறான். யசோதை கண்ணனை கட்டி போடப் போனாள். நான் அவனை கவனிக்காவிட்டால் யார் கவனிப்பார்கள் என்பது அவளுடைய எண்ணம். சில சமயம் பகவான் காந்தமாகவும் பக்தன் ஊசியாகவும் உள்ளனர். பகவான் பக்தனை கவர்ந்து தம்மிடம் இழுக்கிறார். மற்றொரு நிலையில் பக்தன் காந்தமாகிறான், பகவான் ஊசியாகிவிடுகிறார். பக்தனின் பிரேமைக்கு வசப்பட்டு பகவான் அவனிடம் அகப்பட்டு கொள்கிறார். அந்த அளவுக்கு பக்தனின் வசீகரம் உள்ளது. குருதேவர் தட்சிணேஸ்வரத்திற்கு திரும்பி போக இருந்தார். விருந்தினர் அறையில் தெற்கு வராந்தாவில் வந்து நின்றார். ஈசான் முதலிய பக்தர்களும் வந்து நின்றனர். குருதேவர் ஈசானுக்கு பல உபதேசங்கள் கூறினார். இல்லறத்தில் இருந்து கொண்டு இறைவனை அழைப்பவன் வீர பக்தன். இல்லறத்தை விட்டவன் என்னை அழைக்கவே செய்வான், எனக்கு சேவை செய்யவே செய்வான். அதில் என்ன பெரிய வீரம் இருக்கிறது? அவன் என்னை நாடாவிட்டால் எல்லோரும் அவனை சீச்சி என்று ஏசுவார்கள். ஆனால் யார் இல்லறத்தில் இருந்தவாறே என்னை அழைக்கிறானோ, பாறாங்கல்லை இழுத்து கொண்டிருந்தும் என்னை நாடுகிறானோ, அவன் கொடுத்து வைத்தவன், அவனே வல்லவன், அவன்தான் வீரன் என்று பகவான் சொல்கிறார். பாகவத பண்டிதர் கூறினார், சாஸ்திரத்திலும் அப்படித்தான் உள்ளது. தர்மவியாதன் மற்றும் பதிவிரதையின் கதை உள்ளதே, நான் காகத்தை எரித்துவிட்டேன், கொக்கை சாம்பலாக்கிவிட்டேன், ஆகவே நான் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறேன் என்று தபஸ்வி நினைத்தார். அவர் பதிவிரதையின் வீட்டிற்கு சென்றார். அவள் தனது கணவனிடம் அளவு கடந்த பக்தி கொண்டவள். இரவு பகலாக அவனுக்கு சேவை செய்து வந்தாள். அவன் வீட்டிற்கு வந்தால் கை கால் கழுவ தண்ணீர் கொடுப்பாள். தனது கூந்தலால் அவனது கால்களை துடைப்பாள். இதனால் தபஸ்விக்கு பிச்சை கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இது உங்களுக்கு நல்லதல்ல என்று அவர் உரக்க சொன்னார். பதிவிரதை உள்ளிருந்தவாறே, இது காகத்தையும் கொக்கையும் எரிப்பது அல்ல, சற்று பொறுங்கள் பெரியவரே, நான் எனது கணவரின் சேவையை முடித்துவிட்டு உங்களை கவனிக்கிறேன் என்று பதிலளித்தாள். தர்மவியாதனிடம் பிரம்மஞானம் பெற அந்த தபஸ்வி போனார். அவனோ இறைச்சி விற்று கொண்டிருந்தான். ஆனால் தாய் தந்தையரை கடவுளாக எண்ணி இரவு பகலாக சேவை செய்து வந்தான். பிரம்மஞானத்திற்காக அவனிடம் சென்ற தபஸ்வி ஆச்சரியமடைந்தார். இந்த வியாதன் மாமிசம் விற்கிறான், இவன் இல்லறத்தில் இருப்பவன், என்ன பிரம்மஞானத்தை அவன் எனக்கு தருவான் என்று எண்ணத் தொடங்கினார். ஆனால் அந்த வியாதன் ஒரு பூரண பிரம்மஞானி. இவ்வாறு பண்டிதர் கூறினார். குருதேவர் வண்டியில் ஏறிக்கொண்டார். பக்கத்து வீட்டினர், ஈசானின் மாமனார் வீட்டினர் வாசலின் அருகில் நின்று கொண்டிருந்தனர். ஈசானும் மற்ற பக்தர்களும் குருதேவரை வழியனுப்ப அருகில் நின்று கொண்டிருந்தனர். குருதேவர் மீண்டும் ஈசானுக்கு அறிவுரை சொன்னார். இரும்பை போல குடும்பத்தில் இருங்கள். இந்த வாழ்க்கையில் நித்தியமும் அனித்தியமும் கலந்து கிடக்கிறது. மணலும் சர்க்கரையும் கலந்து கிடக்கின்றன. இரும்பை போல் சர்க்கரையை மட்டும் எடுத்து கொள்ளுங்கள். தண்ணீரும் பாலும் ஒன்றாக கலந்திருக்கின்றன. சிதானந்த பானகமும் உலகியல் பானகமும் கலந்திருக்கின்றன. அன்னப்பறவையைப் போல் பாலை எடுத்துக்கொண்டு தண்ணீரை விலக்கிவிடுங்கள். வாத்தை போல் இருங்கள். தண்ணீர் அதன் உடம்பின் மீது படுகிறது, அது உடனே அதனை உதறிவிடுகிறது. சேற்று மீனைப் போல இருங்கள். சேற்றில் அது தங்குகிறது, ஆனால் அதன் உடல் சுத்தமாக பளபளப்பாக இருக்கிறது. குழம்பி கிடப்பதிலும் கூட பொருள் இருக்கிறது. குழம்பியதை விடுத்து பொருளை எடுத்துக்கொள். குருதேவர் வண்டியில் தட்சிணேஸ்வரத்திற்கு புறப்பட்டார்.